வாசிக்க வேண்டிய மன்னா எண்ணாகமம் 31:32-33. நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் சப்பா இந்த வேத பகுதியை வாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்குறவங்களும் சிலர் படிக்க தெரியும், படிக்க தெரிஞ்சவங்களும் அதை வாசிக்கும்போது பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு வசனம் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய கத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, அமேன். அதிகாரம் 31. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான். அப்படியே இஸ்ரவேலராகிய அநேக ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேராக 12000 பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள். மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியேசரின் குமாரன் பினெயாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில், அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானிடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். அண்டியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருட்களையும் எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாவின் சமனான வெளியிலுள்ள பாளையத்திலிருந்து மோசையினிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலேசரிடத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். மோசேயும் ஆசாரியனாகிய எலேசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமாகிய சேனாதிபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பேயோரின் சங்கதியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்பயோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு போடுங்கள். ஸ்திரீகளில் புருஷ சம்பயோகத்தை அறியாத எல்லா பெண்களையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள். பின்பு நீங்கள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள். நர ஜீவனை கொண்டவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் ஆகிய நீங்கள் யாவரும் 3 நாளிலும் 7 நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மர சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான். ஆசாரியனாகிய எலேசரும் யுத்தத்திற்கு போய் வந்த படைவீரரை நோக்கி, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிப்பிரமாணம் என்னவென்றால், அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள். தீட்டு கழிக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகளையெல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள். 7 நாளில் உங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும். அப்பொழுது சுத்தமாவீர்கள். பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி,
பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய எலியாசரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபைய அனைத்திற்கும் கொடுங்கள். மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் 500 ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய எலேசருக்கு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்கிலே மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் 50 வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆசாரியனாகிய எலேசாரும் செய்தார்கள். படைவீரர் கொள்ளையிட்ட பொருளில் 675,000 ஆடுகளும் 72,000 மாடுகளும் 61,000 கழுதைகளும் மீதியாயிருந்தது. புருஷ சம்பவத்தை அறியாத ஸ்திரிகளில் 31,000 பேர் இருந்தார்கள். யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் 337,500. இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 675, மாடுகள் 36,000, அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 72, கழுதைகள் 39,500, அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 61, நரஜீவன்கள் 16,000 பேர், அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் 32 பேர். கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய எலேசரிடத்தில் கொடுத்தான். யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் 337,500, மாடுகளில் 36,000, கழுதைகளில் 39,500, நரஜீவன்களில் 16,000 பேருமே. இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே 51 எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான். பின்பு 1,000 தலைவரும் 100 தலைவருமான சேனாதிபதிகள் மோசேனிடத்தில் வந்து, உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை, ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசங்கங்களையும் அஸ்தகடங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலேசரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள். இப்படி 1,000 தலைவரானவர்களாலும் 100 தலைவரானவர்களாலும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் 16,750 சேக்கல் நிறையா இருந்தது. யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள். அந்த பொன்னை மோசேயும் ஆசாரியனாய எலேசரும் 1,000 தலைவரானவர்களின் கையிலும் 100 தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். அதிகாரம் 32. ரூபன் புத்திரருக்கு காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும்
ஆசாரியனாகிய எலியாசரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலியாலே, சேபாம், நேபோ, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனிட்டு போக பண்ணுகிறதென்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படி செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனிட்டு போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எவித்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து, எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராகிய தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம், எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. யோர்தானுக்கு புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படி செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கும் சுதந்திரமாகும். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி,
எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமத ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தாராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலேசருக்காகவும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தாராய் உங்களோட கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழேயாத் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள். உங்களோட கூட யுத்த சன்னத்தாராய் கடந்து போகாதிருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவார்கள் என்றான். காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதித்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தாராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் அரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யொகியோபேயா பெத்னிம்ரா பெத்தாரான் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டு தொழுவங்களையும் கட்டினார்கள். ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலேயாலே கீரியத்தாயும் பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால்மயோன் சீப்மா என்பவைகளை கட்டி தங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறு பெயர்களை கொடுத்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாயிரின் புத்திரர் கீலேயாத்திற்கு போய் அதை கட்டி கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள். அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாயிருக்கு கொடுத்தான். அவர்கள் அதிலே குடியேறினார்கள். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டி கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான். நோபா போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டி கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான். அதிகாரம் 33. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்தருடைய பிரமாணங்களின் விவரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன முதலாம் மாதத்தின் 15 தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தகையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்னாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள்.
ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரோசிலே பாளையம் இறங்கினார்கள். ரிம்மோன் பேரோசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள். ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்களோத்திலே பாளையம் இறங்கினார்கள். மக்களோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள். தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள். மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசெரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். மோசெரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள். பெனையாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாயி எசியின் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோன் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40 வருஷம் 5 மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது 123 வயதாயிருந்தான். அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள். பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓவோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஓவோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாவின் எல்லையில் உள்ள அபாரிமின் மேடுகளிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள். தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திபிலாத்தாயிலே பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திபிலாத்தாயிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளிலே பாளையம் இறங்கினார்கள். அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள். யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தியசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். எரிகோவின் அருகே யோர்தானுக்கு சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசியை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்துக்கு குடிகளை எல்லாம் உங்களுக்கும் முன்பாக துரத்திவிட்டு
எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவர் அவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்கள் உபத்திரப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு ஆஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில் ஆண்டவரை இந்த நாங்கள் இந்த மன்னாவை ஆண்டவரை புசிக்கும்படியாக நிறங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. காலை நேரத்தில் எழும்பி இதை வாசிக்க நிறங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எத்தனை பேருக்கோ கிடைக்காத சிலாக்கியத்தை நிறங்களுக்கு கொடுத்தீங்களேப்பா, அதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. ஏறெடுக்கிற ஆண்டவரை இந்த காலையில் ஆண்டவரை அநேகர்கள் எழுந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். இதை வாசிக்கும்போது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீர் அவர்கள் தேவையில எல்லாம் நீர் சந்திக்க வேணுமா செபிக்கிறோம். இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் ருசி பார்க்க கத்தனை கிருபை செய்யுங்க. கத்தன் மோசக்கிட்ட கட்டளையின்படி ஆண்டவர் செய்து போல நாங்கள் ஆண்டவர் கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாக என் தேவன் நிறங்களை ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த வேணுமா செபிக்கிற ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர். அப்பா ஆண்டவர் இந்த ஒவ்வொருவரும் கத்தாவே நாட்களில் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கத்தோடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவர். ஒரு பிள்ளையிலே ஆண்டவர் போக்கில் மரத்தில் நீராண்டவர் பாதுகாத்து கொள்ள வேணுமான்னு செபிக்கிற ஆண்டவர். ஒரு பிள்ளையிலையும் கத்தாவே உடைய கரத்தில் நீ தாங்கி கொள்ள வேணுமான்னு செபிக்கிற ஆண்டவர். உடத்தில் என்னென்ன கேட்குறார்களோ ஆண்டவர், கஷ்டம் ஆண்டவர், கவலை, கண்ணீர் ஆண்டவர், இப்படி இருக்க பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கணும் ஆண்டவர. ஏசோப்பா ஸ்தோத்திர ஆண்டவர். இன்னும் கத்தாவே கடந்துள்ள நாள் ஆண்டவர் பலவீனத்தினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே ஆண்டவர் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் இந்தைகள் இருந்தாலும் எல்லாம் ஆவத்திலிருந்து கத்தர் நிரண்டொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேணுமா செபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தேவடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் கத்தா. உம்மோடு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர நிராண்டவன் அறுக்கணும் செய்ய வேணுமா செபிக்கிற ஆண்டவர. எங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய இருக்கும் பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம், ஆமேன்.